திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 2 நாள் மாவட்ட அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே, யாருக்காக யாருக்காக. விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். கடந்த சில மாதங்களாக தோட்டக்கலைத்துறையின் செயல்பாடுகளால் விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும், தமிழக அரசின் மானிய திட்டங்கள் குறித்த தகவல்கள் உரிய நேரத்தில் விவசாயிகளை சென்றடையவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பயிர்கள் சேதமடைந்தால் இழப்பீடு வழங்குவதில் அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதாகவும், உடுமலை, குடிமங்கலம், மடத்துக்குளம் பகுதிகளில் தென்னை வாடல் நோய் அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நோயை கட்டுப்படுத்த தோட்டக்கலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் விவசாயிகள் பயிர் பாதிப்பு குறித்து புகார் அளித்தால் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்வதில்லை என்றும் கூறினர். எனவே விவசாயிகள் பாதிப்பு குறித்து தெரிவித்தால் தோட்டக்கலை அதிகாரிகள் உடனடியாக கள ஆய்வுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர். இன்று உடுமலையிலே தோட்டக்கலைத்துறை ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்குக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த தோட்டக்கலைத்துறையாகட்டும் அல்லது வேளாண் துறையாகட்டும், அவர்களுடைய செயல்களிலே எந்த விதமான ஒரு பயனும் விவசாயிகளுக்கு இதுவரை கிடைத்ததில்லை. ஒரு மானிய திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு பேரிடர் காலங்களிலே பயிர் இழப்பீடாக இருக்கட்டும், முழுமையான ஒரு இழப்பீடு தொகையோ அல்லது ஒரு காப்பீட்டுத் தொகையோ அல்லது இன்று வந்து நம்ம பகுதியில் தென்னைக்கு வந்து கேரள வாடல் நோய் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வாடல் நோய்க்கு இதுவரையும் ஒரு முழுமையான தீர்வு வந்து இந்த தோட்டக்கலைத்துறை வேளாண் துறையால் ஏற்படுத்தப்படவில்லை. ஆகவே இதனையெல்லாம் கண்டித்து இன்று கருத்தரங்கு நடத்துகின்ற நீங்கள் ஒவ்வொரு கிராமம் வாரியாக பயணம் செய்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தென்னையாக இருக்கட்டும் அல்லது வாழையாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு எந்த ஒரு பயிராக இருக்கட்டும், முழுமையாக அதற்குண்டான தீர்வினை இந்த அலுவலர்கள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அதனை விடுத்து எங்கோ ஒரு டவுனுக்குள்ள வந்து நீங்க இந்த கூட்டத்தை நடத்துறீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு எந்த பயனும் அளிக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஆகவே கிராமம் வாரியாக அந்த பகுதிக்கென்று நியமனம் செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலராக இருக்கட்டும் அல்லது வேளாண் துறை அலுவலராக இருக்கட்டும், வாரம் ஒருமுறை அந்த பகுதிக்கு சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு தக்க தீர்வு வழங்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கை வைத்துள்ளோம்.